ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாஸுக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோயிலில் எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்றதுக்கு நம்ம சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இந்த அரிசியில் சக்கரை பொங்கல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். இப்போ 3/4 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கிறேன். இது வந்து சுத்தமான வெள்ளம், கடையில் வாங்கும்போதே கேட்டு வாங்கிட்டு வந்த வெள்ளம் இது. ஆனால் கலர் பொங்கல் வந்து கொஞ்சம் கலர் வராது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, அதான் வாங்கியிருக்கிறேன். இப்போ நம்ம அரிசியை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு 3 தடவை தண்ணி சேர்த்து கழுவி எடுத்துருந்துட்டேன். இப்போ நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் போல் ஊறட்டும். இப்போ பொங்க பானை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். நான் தண்ணி வந்து அளந்து ஊற்றலை. பானையில் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததும் முதல்ல நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். பாசிப்பருப்பையும் நான் கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். பாசிப்பருப்பை வேக வச்சுட்டு அரிசி சேர்த்தோன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது. பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துடுது. பாசிப்பருப்பு வேக வச்சுட்டு இப்போ நம்ம ஊற வச்சு அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுணும். அடுப்பு வந்து நான் ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கிறேன். இப்போ தட்டு போட்டு மூடி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் செஞ்சிங்கன்னா நல்லா ரைஸ் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருக்குது. ஒரு கொதி வந்திருக்குது. வந்ததும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். எங்கள் ஊரில் கோயிலில் தாங்க பொங்கல் வைப்பாங்க. இந்த வருஷம் கோயில் கட்டுறாங்கன்றதால வீட்லேயே பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. நான் நாங்கள் வீட்லேயே பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போவோம். இப்போ ரைஸ் வேகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். நீங்கள் பொங்கலில் பால் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் பால் சேர்த்துடலாம். ஆனால் நான் வந்து பொங்கலில் கடைசியில் தான் பால் சேர்க்க போகிறேன். ரைஸ் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நல்லா சாதம் நல்லா குழஞ்சி வேகணும், அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுணும். அடுத்து இதில் 1 கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து நல்லா குழவாக வந்துருச்சு. நல்லா பொங்கல் அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்குது. நம்ம அடியில் தங்காமல் நல்லா கலந்து விட்டுணும். நல்லா சாதம் நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் இதில் பால் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பசும்பால் தான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பால் சேர்த்து கலந்து விடும்போது சாதம் வந்து இன்னும் நல்லா குழவாக நல்லா வெந்து வந்துடும். பொங்கல் வந்து இதை போல் பால் சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பசும்பால் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இதை போல் பொங்கல் செய்யும்போது சேர்த்து சமைச்சி பாருங்கள். இப்போ நல்லா சாதம் நல்லா குழவாக வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்துடலாம். குழவாக இருக்கிற இந்த பொங்கலோடு இந்த வெள்ளம் சேர்க்கும்போது நல்லா வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடும். வெள்ளம் சேர்த்து எல்லாத்தையும் மறுபடியும் எண்ணெய்த்தையும் ஒன்றா கலந்து விட்டணும். வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விடணும். வெள்ளத்தோட பச்சை மணம் மாறுற வரைக்கும் நல்லா கலந்து விடணும். வெள்ளம் நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்து இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு ஜாதிக்காய் பொடி சேர்த்துடலாம். கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நெய் வந்து அடுப்பணலில் வச்சுருந்ததால் நெய் உருகிடுச்சு. நெய் சேர்க்கறது வந்து நம்ம விருப்பந்தாங்க. எவ்வளோ வேணால் நமக்கு விருப்பத்துக்கு எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த நான் செய்கிற இந்த பொங்கலுக்கு 100 கிராம் அளவுக்கு நான் நெய் எடுத்து வச்சுருந்தேன். நெய் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வாசனையாக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கடைக்கார் சொன்ன போலவே கலர் வராது, சுத்தமான வெள்ளன்றதால் கலர் வராதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே போல் கலர் வரல பொங்கலுக்கு, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இதில் நெய்யில் பொரித்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக பொங்கல் ரெடி ஆகிடும்.
அவ்வளோதாங்க என்னோட செய்முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ஆடி மாதத்தில் செஞ்ச பொங்கல் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற முந்திரி திராட்சை இதில் சேர்த்துடலாம். இது நல்லா பொன்னிறமாக சேர்ந்ததும் நம்ம இதில் பொங்கலில் சேர்த்துடலாம். நல்லா முந்திரியும் திராட்சையும் நல்லா செவந்து வரும். முந்திரி நல்லா செவந்து வரணும், திராட்சை நல்லா உப்பலாக வரணும். நல்லா இந்த பக்குவத்துக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம பொங்கலில் சேர்த்துற வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.